ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இது உங்களுக்கு ஜெய் 16 தமிழ் அமைச்சர் என்ன பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கிளுகுடியேறப்பன் தடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிளவில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரெண்டு பேருக்கும் தட்டுடுங்க. சரி ஓகே, நம்ம வீடியோ கொடுக்க போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதாவது பைக் பிரியர்களுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஃப்யூச்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ள எல்லா ஸ்டேட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதுவும் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையாக இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிஸ் வழியை, எலக்ட்ரிக் ஃபேக்டரிஸ் வழியை வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச், அதாவது ப்ரொடக்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது பற்றின ஃப்யூச்சர், இது பற்றின டீட்டெயில்ஸ் எப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலாவுடைய அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அந்த ஒஃபீஷியலான ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து அந்த அதாவது அதில் அந்த ஹெட் வந்து சொல்லியிருக்காப்புல, பாவிஸ் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஸ்கூட்டரை பற்றின இது வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்காரு. நாங்கள் இந்த இதில் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம், டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ண தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நம்ம ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். எப்போனா வந்து ஜூலை வந்து பண்ணியிருப்போம். இப்போ லான்ச் ஆக போகிறது ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா சூப்பரான சம்பவம். 499 ரூபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இந்த ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும்போது அவங்க கவுண்ட் பண்ணதும் படி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீ ரெஜிஸ்டர் 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் மேலே வந்து கஸ்டமர்ஸ் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இது பெரிய விஷயம், ஏன்னா பைக் பிரியரும் போலோ இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ண வேண்டியவர்கள் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்வாயன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கமும் இருக்குது, நம்மளும் பாதுகாக்க தான் வேணும். ஸோ எலக்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா வரது நல்லணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஐடியா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாகவே நம்ம வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிக்க முடியும். அதுக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓலா எலக்ட்ரிக்ஸ் அதில் சீரீஸ்னெல்லாம் கொஞ்சம் வருது, சீரீஸு ஸ்கூட்டர் அது மாதிரி அப்படின்லாம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்குரிய அந்த என்னென்னா இதில் லோன் எடுத்துக்கிறது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நம்ம ஸ்கூட்டரை வந்து டெலிவரி பண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி. சரி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு முறை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிக்க முடியும். ஸோ ஓடிக்க முடியும்னு நம்ம சொல்லலாம். இதில் 10 கலர் வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு ஃபியூச்சர், எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் என்னென்னா, நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகலான்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து 100 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் நம்ம போயிக்க முடியும். சரி ஓகே, இன்னும் இதை பற்றி சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபேக்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்குது, நம்ம இந்தியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயுமே மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த முன்னிலையில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் எலக்ட்ரிக் ஃபேக்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி லான்ச் பண்ணுறது ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் ஓலா ஸ்கூட் நிறுவனம், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் ஓலா வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பிராண்டோட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுறாங்கன்னா, நம்ம டிவிஎஸ்ஸு, பஜாஜ் ஜேட்டக் எலக்ட்ரிக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒக்கினாவா ஸ்கூட்டர்ஸு, ஹீரோ எலக்ட்ரிக், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபேமஸான பிராண்ட்ஸான இது எல்லாத்துக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டி போட்டு நாங்கள் முன்னாடி வரும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு வந்துட்டுருக்காங்க. சரி பார்க்கலாம் எவ்வளோ மட்டுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா வரது நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே 15 நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை நான் உங்கள் விஜய் 16 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, சீ யூ.